Hey guys, welcome to Lpd Ideas. Now we have a Prayadeshni and இன்னைக்கு நம்ம B.ed projects ல பார்க்க போற வீடியோ உங்க முன்னாடி டாபிக் இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஓட லெவல் 2 ஆல்ரெடி லெவல் 1 க்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லெவல் டூவோட இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான கண்டென்ட் பேஜ் அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் வந்து பார்த்துட்ருந்தீங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து நம்ம ஒரு 6 to 8 பேஜஸில் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது எல்லாமே எங்களுக்கு ஒரே ஸ்பைரலில் இருக்கும். ஆல்ரெடி நான் லெவல் 1 வீடியோவில் கூட கவர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹெட்டிங் அண்ட் டாபிக் எல்லாத்தையுமே எழுதி ஒரு க்ளவுட் மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு பேசேஜ் பேசேஜாக எழுதணும். அப்படி தான் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டு, இந்த அசைன்மெண்ட் யாராச்சும் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் கரஸில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரெகுலர்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுவும் தெரியாது, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலேருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் எது எழுதுனாலும் எழுதிக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஆல்ரெடி நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் கமிஷனில் உங்களுக்கு இந்த உங்களோட அசைன்மெண்ட் வந்து அவங்க கையில் மாட்டிச்சு அப்படின்னா அவங்க வந்து ரேண்டம் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்டேருந்து பிக் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஏதாவது க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து அது நம்ம தான் பண்ணியிருக்கோம், நம்ம தான் எழுதியிருக்கோம், யாருக்கிட்டேருந்து காப்பி பண்ணல அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி தான். ஸோ எதுக்காக நீங்கள் ப்ரோஸ் வந்து லெவல் 2க்கு சொல்லி கொடுக்குறீங்க, அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நீங்கள் தான் லெவல் 1 அண்ட் லெவல் 2 எடுத்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா. அதுக்கான அசைன்மெண்ட்ஸ் தான் நீங்கள் என்னெல்லாம் டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் வந்து நான் யூஸ் பண்ணேன், எப்படி ஒரு டாபிக் இன்ட்ரொடியூஸ் பண்ணிங்கன்னு கேட்கலாம், க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாம், டீச்சிங் எய்ட்ஸில் என்ன யூஸ் பண்ணிங்கன்னு கேட்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், அதோடய அவுட்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ அதுக்காக எல்லாத்தோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக ப்ரோஸ் டீச் பண்ணுறோம், எதுக்காக பொயட்ரி டீச் பண்ணுறோம், அதோட அவுட்கம் என்னங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெவல் 1க்கு வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து கிட்ஸு, ஸோ அவங்க வந்து போம்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஆக்ஷன் சாங்ஸ் பாடுற மாதிரி அப்படி இருக்கும். லெவல் 2 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கிரிட்டிக்கல் அனலிசிஸ் இருக்கணும், ரைம் ஸ்கீம், ஸ்ட்ரெஸ் ப்ரொனன்சேஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். மெட்டஃபர்ஸ், சிமிலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போம்ல வந்து கிளாஸ் லெவல் 2க்கு வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் எல்லாமே மாறும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை வந்து இந்த அசைன்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. எந்த அசைன்மெண்ட் நீங்கள் எழுதினாலும் அதை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து எழுதினாலும் ஓகே, எங்கேருந்து ரெஃபர் பண்ணாலும், எந்த புக்காக இருக்கட்டும், எந்த வெப்சைட் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆகட்டும், நல்லா வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி நீங்கள் தான் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் என்ன எழுதுறீங்கிறத கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. ஸோ தட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து எடுத்து பேசுகிற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். அண்ட் கமிஷன் டிப்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம்ல இப்போ நம்ம வீடியோஸில் ரீசெண்டாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தேர்டாவதாக நான் இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களோட டீச்சிங் எய்ட்ஸ் பொறுத்த வரையில் சார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மேலேயும் கீழேயும் வந்து பேக் சைடில் ஒரு உடன் ஸ்கேல் மாதிரி ஒரு கார்போர்ட் கொடுத்துடுங்க. ஸோ தட் அந்த சார்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா, அப்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபோல்ட் ஆகாது, மேலேயும் கீழேயும் சைடில் வந்து ஃபோல்ட் ஆகும் இல்லையா. சார்ட்னாலே நம்ம ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப அது எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லா சார்ட்ஸ்லேயுமே மேக்ஸிமம் பின்னாடி வந்து ஒரு கார்போர்டில் ஒரு உடன் ஸ்கேல் மாதிரி மேலேயும் கீழேயும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள், சார்ட் ஃபோல்ட் ஆகாது. அந்த வெயிட்டுக்கு வந்து அது அப்படியே வந்து ஒரு கேலண்டர் ஹேங் பண்ணியிருக்க மாதிரி கிளாஸில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி அதை வந்து டீச்சிங் மெத்தடில் கிளாஸில் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எல்லா சார்ட்ஸையும் அப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் கமிஷனுக்கு எடுக்கிற டீச்சிங் மெட்டீரியல்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி மேலேயும் ஒரு கார்போர்ட், கீழேயும் ஒரு குட்டி கார்போர்ட், ஸ்கேல் சைஸில் நீங்கள் பின்னாடி வந்து
ஒட்டினா போதும். அண்ட் மேலே வந்து ஒரு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் சைட் செல்லோ டேப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வீட்டில் கேலண்டர்லாம் ஹேங் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு குட்டி டபுள் சைட் டேப் மாதிரி ஒரு ஹேங்கர் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு த்ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணி எப்படியாச்சும் அதை ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். உங்களோட கிளாஸ் ரூம், உங்களோட கமிஷன் எங்கே நடக்க போதோ அது இடத்துல வந்து அந்த சார்ட்டை ஹேங் பண்ணுறதுக்கான அந்த பேப்பர் கிளிப்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாத்தையும் கிளாஸ் ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கன்னு தெரியாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நம்ம ஒரு செகண்ட் வந்து நர்வஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம ரெகுலராக கிளாஸில் கொண்டு போகிறோம், இப்படி ஹேங் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு அது கேஷுவலாக நேச்சுரலாக வரும். இல்லை நான் வந்து ரெகுலர் கிளாஸில் அட்டன் பண்ணல, இங்கே தான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து தணருவீங்க. எங்கே மாட்டுறது, எங்கே வைக்கிறது, எப்படி சார்ட்டை வந்து பிடிச்சி டீச் பண்ணுறதுங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ வந்து நீங்கள் நர்வஸ் ஆவீங்க. ஸோ அதுக்காக அந்த கிளாஸ் ரூமில் எங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க, பிளேஸ் பண்ண போகிறீங்க, ஒரு இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இதை எப்படி எடுக்க போகிறீங்க, அந்த மாதிரி கரெக்டான ஆர்டர் எல்லாமே கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரீ பிளான் பண்ணி எந்த ஸ்பேஸில் அது நடக்குமோ அந்த ஸ்பேஸில் வந்து உங்களை வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு பயமும் இருக்காது, உள்ளே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் யூஸ் பண்ணுங்கள், ரெண்டு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஒரு மேட்சிங் போர்ட், அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் மாதிரி, அப்புறம் ஒரு ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து வேரியேஷன் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு ஒர்க்கிங் மாடல், அப்புறம் நான் ஒர்க்கிங் மாடல் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா கட் அவுட் மாதிரி அப்படி ப்ரெசென்ட் பண்ணால் கூட ஓகே. எல்லாமே சார்ட்ஸாகவே, எல்லாமே ஃப்ளாஷ் கார்ட்ஸாகவே அந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணாமல் ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு வந்து டீச்சிங் எய்ட்ஸுக்கு நீங்கள் கமிஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பேசிக்கான ஐடியா. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்பிடி டேஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டடா.